சக்கரை பொங்கல். வெரி குட் ஷிஜு, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சூப்பர் சூப்பர் ஷிஜு, எவ்வளோ இருக்கு காமி? சினல் காமிங்க. சிவன் ஃபாஸ்டா சாப்பிடு, அண்ணா ஃபாஸ்டா சாப்பிடறான் பாரு. ஃபாஸ்டா சாப்பிடுறவங்களுக்கு தான் கிஃப்ட். ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. குட் குட், வெரி குட். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே ஓகே, கூல் கூல். சிஜு இஸ் தி வின்னர். சிஜுவோடது இது, சினோலோடது. சினோ கொஞ்சம் இருக்குது பாவம், அவ சிஜுவோட சின்ன பொண்ணு தானே, சோ அவளும் வின்னர் தான். சிஜுவும் வின்னர், சினோலும் வின்னர். ஓகே ஓகே சினோல். சக்கரை பொங்கல் எப்படி இருந்துச்சு சிஜு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டோம்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு அரை கப் சிறுபருப்பு போட்டு நல்லா நெய்யில வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக கூடாது, மனம் வர வரைக்கும் லைட்டா வறுத்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் பாசி பயிரும் சேர்த்திருக்கோம். அதனால நம்ம 5 கப் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இதுல நான் வந்து 4 கப் தண்ணியும் 1 கப் மில்க்கும் ஆட் பண்ணிக்க போறேன். மில்க் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, மில்க் இல்லைனா கூட 5 கப் தண்ணியா ஊத்திக்கலாம், இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இத விசில் போட்டு மூடி ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் வச்சிருங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கேஷ்யூ கிஸ்மிஸும் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இந்த கிஸ்மிஸ் வந்து பலூன் ஆகுற வரைக்கும் நீங்க இதை ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஒரு
பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இந்த சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு பொங்கல் நம்ம செய்கிறதுக்கு 2 கப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட இனிப்பு கம்மியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 கப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சாலே போதும். ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. கொஞ்சம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஸ்பூனை வச்சு நசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ கிஸ்மிஸ் பழம், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணால் போயிடும். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நெய். நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடியாக இருக்கும். இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.